இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தின் கான்கிரீட் சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஹெலோ சூப்பர் கிங்ஸ் என்ற இரண்டு வகை சிமெண்ட் பிராண்டுகளின் அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்தியா சிமெண்ட்ஸ் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் மகேந்திர சிங் தோனி வீடியோ பதிவு மூலம் புதிய பிராண்டுகளை அறிமுகம் செய்து வைத்தார். தடுப்பூசி மருந்துகளுக்கு காப்புரிமை கோருவதற்கு 5 ஆண்டு வரை விலக்கு அளிக்கலாம் என ஐரோப்பிய யூனியன் பரிந்துரை செய்துள்ளது. உலக வர்த்தக அமைப்பு அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே 2 ஆண்டுகளாக நிகழும் தீர்க்கப்படாத பிரச்சினை காரணமாக இந்த பரிந்துரையை ஐரோப்பிய யூனியன் பரிந்துரை செய்துள்ளது. உக்ரைனில் உள்ள மரியபோல் நகரை ரஷ்ய படைகள் சுற்றி வளைத்துள்ளன. அங்குள்ள மருத்துவமனையை கைப்பற்றிய ரஷ்ய படைகள் 500 பேரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பணைய கைதிகளாக பிடித்த 500 பேரை ரஷ்ய படைகள் மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாகவும் யாரையும் வெளியேற அனுமதிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உக்ரைனில் ரொட்டி வாங்க வரிசையில் நின்று அப்பாவி மக்கள் 10 பேரை ரஷ்ய துருப்புகள் சுட்டுக் கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய படைகள் சுற்றி வளைத்துள்ள செர்னிஹிப் நகரில் ரொட்டிக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த உக்ரைன் மக்கள் மீது ரஷ்ய படைகள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 10 பேர் பலியானதாக கீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது.